ஓம் சாந்தி. என் பேர் நாகராஜா. நான் இப்போ இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு இடம்பெயர்ந்து 35 வருடங்களாக வாழ்ந்து வந்திருக்கிறேன். கடந்த 25 வருடங்களாக பார்வை இழந்து, அந்த பார்வையில் இழந்ததாலே என்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் எனக்கு பிரம்மகுமாரின் வழிகாட்டு கிடைச்சது. அதன் மூலம் இந்த வாழ்க்கையில் நான் என்ன பற்றிய என்ற வாழ்க்கையை பற்றிய பெருமதியை அறிந்து அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நான் இந்த ஞானத்தின் மூலம் நான் அமைதியான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன். அந்த அமைதியான வாழ்க்கையினூடாக இந்த வாழ்க்கையை தங்கியிருக்க இல்லாமல் ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சுயத்தில் ஒரு தைரியத்தை நான் பெற்றிருக்கேன். இதன் மூலம் நான் சுயத்துக்கும் மற்றவைக்கும் நன்மை செய்யக்கூடியமாய் வந்திருக்கிறேன். அதனால் இன்றைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உருவாக்கக்கூடியதாக இருந்தது. இந்த இதில் நான் எனக்குள்ளேயே என்ன நான் ரசிக்க துவங்குறேன், என்ன நேசிக்க துவங்குறேன், அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கை வந்து சுயமாற்றம் கடவுள் தந்திருக்கின்றதை கடவுளை நேசித்தேன். கடவுள்கிட்டேருந்து இப்போ நான் மேலும் சக்தியும் ஒளியையும் பெற்று அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையை ஒளிமையாக பார்க்குறதுக்கு இது எவ்வளோ தூரம் உதவி செய்திருக்கின்றதை நான் இப்போ கூறுவதில் பெருமைப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒளிமையமான காலத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்குது. என் வாழ்க்கையிலே நான் வேண்டுமென்றால் பாடல் படிக்கின்ற என் லைஃபையே பாடலாக நான் தாரேன். பக்குவமாக்கிடவே என் தந்தை எனக்கு தத்தெடுத்தார், பக்குவமாக்கிடவே என் தந்தை எனக்கு உபதேசம் செய்தார், பக்குவமாக்கிடவே என் தந்தை இனியாரின் அறிவு தந்தார், பக்குவமாக்கிடவே என் தந்தை சொன்னபடி யோகமும் ஞானமுமாமே இருவழி இழந்தாலும் குறையொன்றும் இல்லை எனக்கு எந்தாய் உருளிதான் ஞானம் தந்தலாய் கருத்தினிலே உணையிருத்தி அகத்துள்ளே யோதியாய் கண்டு பருகிடுவேன் பரமானந்தம் ராஜ யோகியாய் இப்போது முன்னையே உன்முகம் அன்றும் பௌர்ணமிபோல் தோணுதம்மா, இன்முகம் போல் பௌர்ணமியாக வேண்டுமம்மா, அன்று முதல் இன்று வரை பக்தியிலே இருந்த என்னை என் தந்தை தத்தெடுத்து வாரிசாக்கி ராஜ யோகியாக்கி விட்டார். யோகியாக இருக்க வேண்டும் உறவில் ஆத்மீகம் வேண்டும், யோகியாக இருக்க வேண்டுமென்றால் உள்ளத்தில் தெய்வீகம் வேண்டும், யோகியாக இருக்க வேண்டாம் உணவில் சாத்வீகம் வேண்டும், யோகியாக இருக்க வேண்டாம் வாழ்வில் பிரம ஆச்சாரம் வேண்டும். வேண்டுவார் வேண்டுவதை அறிவான் பரமாத்மா, வேண்டியழைத்து ஆணைக்குமாறு செய்தான், வேண்டிகளைத்தேன் துன்பத்தை தூக்கிவிடுவேன், வேண்டிகளைத்து குறியிட்டு வந்தாய் முந்தன் முன்பக்கமே, முன்பக்கம் பார்த்து உலகில் மயங்குகின்ற என்னை பின்பக்கம் நின்று அழைத்து உள்ளே பார்க்க வைத்தாய், உன்பக்கம் பார்த்து பரவசமாய் காதல் கொண்ட என்னை முன்பக்கம் பக்கம் ஆக்கிடுவார் இந்தந்தை என்னையுமே, என்னை எனக் கருவித்தான் தந்தை சிவன், தன்னை எனக் கருவித்தான் தந்தை சிவன், முன்னை என்னை எனக் கருவித்தான் தந்தை சிவன், பின்னை அந்நிலைக்கு என்னை ஆக்குகின்றான் என் தந்தை சிவன். சுவாமியின் தந்தை, சுவாமியின் தாய், சுவாமியின் ஆசான், சுவாமியின் சற்கு, சுவாமியின் உறவு, சுவாமியின் அன்பு, சுவாமியின் கர்த்தா, சுவாமியின் கட்டளையாமே. இப்பொழுது தந்தையை நான் இவ்வாறு அனைத்து உறவும் அனுமதிக்கிறேன். கட்டளையிடுகின்றேன் மனைமை காலத்தை போக்காதே வீணை, விட்டழிந்து போகும் உடல் ஒரு நாள் சொல்லாமல் ஜனே, கட்டழிந்து போகும் என் சிந்தித்த யோகமும் ஞானமும் கொண்டால் பட்டழிந்து போகும் அது பாவமெல்லாம் பெற்றிடலாம் பெருவாழ்வி. பெருவாள் வாழ்ந்தெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் மனமே அறுவாழ்வான் இவ்வாழ்வு அறிவாளை சிந்தித்து சீர்படுத்தி குருவாகி வந்து கல்பத்தின் கீழம் வந்து தருகின்றார் தம் குழந்தைகளை மேம்படுத்தி பொன்னுலகி. பொன்னுலகம் என்றால் முத்தி இன்பம் காலத்தின் முன்பக்கமே, மண்ணுலகம் என்றால் மாயில் என்ற காலத்தின் பின்பக்கம். பொன்னுலகம் மண்ணுலகம் வாழ்வார் பெருஞ்சோகிகளே, மண்ணுலகம் வாழ்ந்து நாம் அல்லல் படும்போது பாவிகளே, பாவியாயிருக்க வேண்டாம் இனி பாவமில்லாமல் செய்ய வேண்டாம், காவி ஒடுக்க வேண்டாம் காடுகங்கை அடைய வேண்டாம், ஆவி உலகிலே ஆதி சிவனின்று அனுதினமும் தாவியோடு மனசை கட்டி போடு ராஜயோகத்தால். யோகம் தரும் வாழ்வு இம்மையும் மறுமை இன்பமாம், புகந்தரும் வாழ்வு இம்மையும் மறுமையின் துன்பமாம், தாகந்தீக்கும் தயாவர் நாம் ஆதி சிவனின்று எப்போதும் ஏகாந்தமாய் தியானம் செய்வோர்க்கு கூடும் முத்தி இன்பமே. இன்பமே இன்னாலும் துன்பமில்லை மூளை புறவியற்கும் துன்பமே தரும் இளவாழ் இச்சைகளை விட்டுவிட்டு தூய்மையும் அன்பும் அறிவும் அமைதியும் சக்தியையும் கொண்டும் இன்புருவாம் உடலை கருணையுள்ள ஆலயம் ஆக்குகின்றார் எம்மையெல்லாம் தேவ தேவதையா இந்தண்டை சிவனே, தாக்குகின்ற மாயாவின் பிடியில் மீட்டே தத்தெடுத்து பிரம்மாவின் வாக்கினிலே முனிந்துட்டார் யோகா அக்கினியில் தோய்ந்து போக்கிடுவோம் புறவி தொடராட்சியத்த பாவக்கரையினை, கரைப்பட்ட நாய்க்கெல்லாய் கிடந்தோம் புறவி கரையினே, நிறை கலைஞான சிப்பியின் கையில் அகப்பட்டோம் என்று அரைந்து அறிந்து எம்மையெல்லாம் சுத்த வித்தையினால் மறைபோட்டும் தேவதேவியராக ஆக்குகின்றார் அற்புதமாய் தந்தை மீன். தந்தை வழி தூய வழி அறிமின், தந்தை வழி தனி வழி உணர்மின், தந்தை வழி இறுதி வழி வருமின்,
தந்தை வழி தருவது முத்தியும் இன்பமாமே. இன்பமாய் வாழ ஈசன் பலி சொன்னான் கீதையிலே, துன்பம் போக தூய வழியிலிருந்து அதிகாலையிலே. என்புருவாம் உடலை துளைக்கு உள்ளமெனும் கோயிலே, அன்புருவாம் ஆத்மாவி சிவனுடன் நினைத்திடுவோமே. பிணைத்து விட்டேன் ஆத்மாவி சிவனுடன் ராஜயோகத்தால், பிணைத்து விட்டேன் ஆத்மாவி சிவனுடன் உடலுடனே. துணையாக நின்றான் ஆத்மா எனக்கு சகல உறவுகளுமாய், அணைத்து கொண்டான் ஆத்மாவினை தொலைந்து கண்ட செய்யனவே. செய்யாக என்னை அனைத்து அல்புணால் கழுவி வாரி சென்றார். தாயாக அனைத்து அல்பால் ஞானகீதை ஊட்டுகின்றார். மாயாவை வெற்றி கொண்டு நீ மகாவீரனாவா என்றார். பேயான் ஒரு நீங்கி தேவதேவதையாய் மாறுவா என்றார். மார்கிறீன் ஆத்மா தேவதேவதையாய் ராஜயோகத்தால், ஆறுகிறீன் ஆத்மா நசிரியாக என்ற ஆத்ம உலகத்திலே, ஆறுகிறீன் ஆத்மா நசிரியா மந்திரத்திலே, கூறுகிறின் ஆத்மான் குறையத்து உள்ளவர்க்கு நீர் விழித்திருமென்றே. விழித்தன் விழித்தன் காலத்தின் குறுகட்டு விழித்திருமன், விழித்தன் 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 காலத்தின் குறுகட்டு விழித்திரும், விழித்தன் விழித்தன் மாய உலக மாய உறக்கத்திலிருந்து விழித்திருமன், விழித்திருமித்தன் புதிய உலகம் சென்று புது வாழ் பெற்றுடுவோம். எழுந்திருமினே எழுந்தவன் அதிகாலை தன்னை நினைக்க வைத்தார் இந்தந்த சிவனே. விழுந்து கிடந்தேனே விகாரணிக்கு தூய உணர்வு தந்தா சிவனே. அழுதுன்றேன் அழைத்து அறிஞானம் உபதேசித்தா சிவனே. தொழுதுன்றேன் பயனா எனக்கு ஞானமும் யோகமும் தந்தாயே. தந்துவிட்டேன் என்னை உண்டத்தில் எந்தெந்த சிவனே. வந்து நின்றாய் பிரமாவின் மூலம் என்னை அழைத்து கொண்டாய். சிந்தை தெளிவித்தேனே என்று சிவசக்தி ஆக்கிவிட்டாய். முந்தை வினைவிலிங்கு அடைந்துட்டேன் அமுல்லக பெரு ஆத்மாவியான் ஆத்மாவினான். நான் பெற்ற இன்பம் பெருக வையகமன்றே. வானுலகளிக்கும் சிவன் கூறும் மெய்ஞானம் இது. ஊனோர் துள்ளல்விக்கு ஆனந்தமளிக்கும் தான் தன்னை அறிந்து தாழ்ந்து செய்ய திறந்திடும் வானுலகே. வானுலகம் மண்ணுலகம் ஆளத்தருவாள் இந்த சிவன். வானுலகம் ஆழ்வென்றால் தேவதேவியர் வாழும் காலத்தின் முன்பக்கம். மான்வாய் வாழ்ந்து மெம்மை மீண்டும் தேவதேவியராக ஆக்கின்றார். வந்து முந்துமினே முந்திடுமின் முந்திடுமின் காலத்தின் குறுகேட்டு முந்திடுமின் 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 மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்திடுமின். வந்திடும் வந்திடும் கடவுளின் அழைப்போசை வந்திடுமின். வந்திடும் வந்திடும் புது என்று புதுவாழ் பெற்றிடுவோம் பக்குவமாகியே. ஏகாந்தத்தில் ரெண்டின் சேர்வினை அனுபவித்தேன். ஏகாந்தத்தில் ரெண்டின் பிரிவினை அனுபவித்தேன். ஏகாந்தத்தில் ரெண்டு சுழற்சியை அறிந்து கொண்டேன். ஏகாந்த ஞானத்தை கிரகித்தேனே. தன்னிடத்தில் என்னிடத்து தனிமை இருந்து எந்தெந்த சிவனே. என்னிடத்து உன்னெனித்து இனிமையடைந்து எந்தெந்த சிவனே. உன்னிடத்தில் என்னை கண்டு பாக்கியமடைந்து எந்தெந்த சிவனே. முன்னிடத்தில் முழுமையடைந்து வெற்றி மாலையில் ஒரு மணியாவியனே. கரடு முழாக்கின்றேன் வாழ்விலே கசப்பு நீக்கி கரடு முழாக்கின்றேன் வாழ்விலே கசப்பு நீக்கி தரமாக்கி இனிமையும் சாந்தியும் சக்தியும் சேர்த்தாயே. இருவிழி இழந்தாலும் குறையொன்றும் இல்லை எனக்கு என்றாய். ஒரு விழிதான் ஞானம் தந்தருனாய் என்று கருத்து நிலை உன்னை இருத்தி அகத்தினுள்ளே யோதியாய் கண்டு பருகிடுவேன் பரமானந்தம் ராஜயோகியாய் எப்போது முன்னையே. திஸ் எ சாங் ஐ ஆம் வென் ஐ ஆம் பிளைண்ட் ஸோ ஐ கோட் த தேர்ட் ஐ தென் ஐ கேன் சீ மை செல்ஃப் அண்ட் கோட் விஷுவலைசேஷன் பை லெட்டர். இட் இஸ் ஏ ராஜயோகி லைஃப். இஸ் ஏ ஐ சிங் எ சாங் திஸ் ஒன் எனது சாங் இது இதைய. ஓடி வந்து நின்றாய் ஆத்மா உயர்த்த ஞான செல்லம் அள்ளி தந்தாய் கள்ளமில்லா கவனமற்ற சிவதந்தையே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்தாய். ஞான கண்ணை திறந்து வைத்து தொடர்ந்து நிழலாய் வந்தாய். என் பாபா ஸ்ரீ பாபா என் பாபா ஓ நீய பாபா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்தாய் பாபா. ஞான கண்ணை திறந்து வைத்து தொடர்ந்து நிழலாய் வந்தாய். உன்னை பார்த்த கண்களாலே உடலை பார்க்க மாட்டேனே. உன்னை நினைத்த நெஞ்சத்தினாலே யாரை நினைத்திட மாட்டேனே. மாய இருளில் மயங்கி கிடந்தேன் ஒளியாய் நீயே வந்தாய். என் பாபா ஸ்ரீ பாபா என் பாபா ஓ நீய பாபா. ஒதுக்கும் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் நீ என்று சொன்னாயே. என்னை நானே நம்பவில்லை நம்பிக்கை என்மேல் வைத்தாயே. உடலை விட்டு உயிர் பிரிந்தால் உன் நினைவை விட்டு பிரியவே மாட்டேனே. என் பாபா ஸ்ரீ பாபா என் பாபா ஓ இனிய பாபா. இந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்ததை குறித்து இயற்றப்பட்டிருக்கு. இந்த பாட்டை நானும் இயற்றையில் ஆனால் இந்த பாட்டு பாபாவுடைய பிள்ளைகளால் இயற்றப்பட்டிருக்கு. இந்த பாட்டின் கருத்து கடவுள் வந்து என்னுடைய வழியில் வந்து எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் இந்த ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறார். அதன் மூலம் என்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறார். நான் உடலை பார்த்து கொண்டு இனி பார்க்க மாட்டேன் ஆனால் உன்னை மட்டும் பார்ப்பேன். அதாவது ஞான கண்ணால் நுழைச்சோ தேட்டையால் கடவுளை உன்னை நான் பார்ப்பேன்.
பௌதிகமான இந்த உடலை பார்க்க மாட்டேன். அறிவான் நான் மாய இருளில் மயங்கி கிடந்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒளியாக வந்தீர். அதான் கோட் கடவுள், நீங்கள் ஒளியாக எனக்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த வாழ்க்கை மேன்மையாக மாறியது. அதே நேரத்தில் நான் ஒரு சத்துக்கு உத பெருமதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஆனால் நீங்கள் எனக்கு உயர்ந்தவன் என்று எனக்கு வாழ்வியை காட்டியிருக்கு. அதனால் இந்த வாழ்க்கை இப்போ உயர்ந்திருக்கு. நான் மன்னித்தாலும் உங்கள் நினைவை மறக்க மாட்டேன் என்று இந்த பாடல் சொல்லுது. இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அப்படியே கொண்டு வந்ததை ஒரு பாடலாக காட்டப்படுது. நித்திய நிக்கையில் என்னுடைய ஒளிமையை எதிர்காலத்தை அது குறிக்கதான் நான் பார்க்குறேன். ஓம் சாந்தி.